கடவுளை போயிடுவான். உயிருள்ள கடவுளை கும்பிடுங்க, உயிருள்ள கடவுளை கும்பிடுங்க. ஏண்டா எதுடா செத்த கடவுள், நம்ம சாமி எங்கேயாவது செத்துருக்கா மக்கா? இல்லையே. பெட்டருவா கையில வந்துச்சிருக்கோம். வீர சுடலமான செத்தாரா? இல்லையே. இல்ல அம்மா முத்தாரம்மா செத்தாளா? கிடையாது. இசைக்கம்மா செத்தாளா? இல்லையே. இல்ல ஒன்னரமான சொல்லமாடன் ஏகப்பட்ட சாமி இருக்கு, ஏதாவது செத்ததா வரலாறு இருக்குதா? இல்ல ஐயா. அனைத்தையும் தனக்குள்ளே ஐக்கப்படுத்த என் அப்பன் வைகுண்ட சாமி செத்தானா? ஒரு பெரிய வரலாறு நடமாடி கொண்டிருக்கிறது. ஏன் எல்லோரும் எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் அதுதான். பொன்னுமாடனுக்கு வயிறாளுக்கு மகனாக பிறந்தார். முத்துக்குட்டி என்ற பெயர். 17 வயதில் விதவையை கல்யாணம் பண்ணினார். 2 பிள்ளைகளை பெற்றார். அதன் பிறகு மன்னன் முடிந்து போட்டு அடிச்சான். ஐயா கடலுக்கு போனார், திரும்பி வந்தார், செத்து போனார். சாமி தோப்புல சமாதியா வச்சிருக்கிறோம். அண்ணு ஒரு வரலாறு புதிதாக பின்னப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நான் அகில திரட்டை தான் மேடை மேடையாக பறைசாற்றுகிறேன். அதனால தான் நிறைய பேர் என்னடா நம்ம ஊர் கதையை சொன்னா இவன் ஊர் கதையை சொல்றானே, அப்ப எங்கே இந்த கோயில் வகையறெல்லாம் நம்ம கையை விட்டு தாண்டி போயிடுமோ அங்கிற எண்ணத்தினாலும் பயத்தினாலும் தான் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை கிளப்புகிறார்களே தவிர, நீங்க சொல்லுங்க ஐயா முத்துக்குட்டு சாமியா? இளைஞர்கள் சொல்லுங்க பார்க்கலாம், ஐயா முத்துக்குட்டு சாமியா? அகில திரட்ட படிச்சவங்க சொல்லுங்க, ஐயா முத்துக்குட்டு சாமியா? இல்ல. எந்த மேடை போடுங்கள், யார வேண்டும் என்றால் கூட்டி வாருங்கள், பதில் சொல்லலாம், தயாராக இருக்கிறேன். படிக்காத புல்லனோ புலையனோ அல்ல என் அப்பனுடைய அகில திரட்டு. என்ன அகத்துக்குள்ளே அப்படியே விரிந்து கொண்டிருக்கிறது என் அன்பு மக்களே. எவ்வளவு அழகா சொல்றார், குரோணி என்ற அசுரனை வெட்டி சாய்க்கிறார். அவன் 6 துண்டமாக பிறக்கிறான். 6 துண்டமும் 6 அசுர பிறவிகளாக பிறந்தது. குரோணி குண்டோமசலியனாக வந்தான். அடுத்து தில்லை மல்லால மல்லூசிவாகன வருகின்றான். அடுத்து சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தான். அடுத்து இரணியனாக வருகின்றான். அடுத்து ராவணனாக வந்தான். அடுத்து துரியோதனாக வருகின்றான். இப்படி பிறந்த அசுர பிறவிகளை நாராயணன் அவதாரம் எடுத்து கழித்தார். அந்த நாராயணனுடைய வரலாறு அகில திரட்டில் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? இத்தனை அவதாரம் எடுத்து வந்தவன்தான் இந்த கலியுகத்துக்குள்ள நம்மையும் படைக்கிறான். அந்த படைப்பின் கதை தான் இப்பொழுது நான் சொன்னேன்.